சார் வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் சார் இது. இந்த இடத்துக்கு வர்றதுனா பாருங்கள் சார், பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். பட்டுக்கோட்டையிலேருந்து கரம்பக்குடி, அதாவது இடையாத்தி நெய்வேலி வழியாக, அதாவது சீதம்பலபுரம் வந்து இடையாத்தி வெளியில் வந்தால் கொள்ளக்காடு சார் இது. இந்த ஊர் ஒரு போர் சார், ஒரு செட்டு போட்டிருக்காங்க, ஒரு குடும்பம் தங்கிக்கலாம். பலாமரம், மாமரம், ஏகப்பட்ட, அதாவது பனைமரமாக வச்சுருக்காங்க. தேக்கு, வேலியை சுற்றி ஃபுல்லாக தேக்கு. பராமரிப்பு இல்லை சார், தென்னையெல்லாம் கலப்பாக தான் இருக்குது. இந்த ஓரம் ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லாம் தேக்காக தான் வச்சுருக்காங்க, நடந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு 4-5 வருஷம் மரம் சார். அந்த கொஞ்சம் பெரிய ஜெயிஸ் மரம், ஒரு 16 மரம் 17 மரம் எடுத்துக்கிறது மாதிரி அடையாளம் போட்டு வச்சுருக்காரு. இது விற்கும்போது அந்த மரத்தை எடுத்துக்குவார் அவர். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 29 ஏக்கர் சார். 29 ஏக்கருக்கும் ஒரு போர் தான், ஒரு போர், ஒரு சர்வீஸு. அதாவது மூணு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்காங்க சார், 5 HP ஃப்ரீ சர்வீஸு. மணல் சார்ந்த இடம்தான் சார், ஆனால் எல்லாமே பண்ணலாம். தென்னை, வாழை, கரும்பு, கடலை, நெல், எல்லா பயிரும் பண்ணலாம். அங்கங்கே ட்ரிப்பு வச்சுருக்காங்க, அதாவது அவுட்ரு வச்சுருக்காங்க. எல்லாம் வாக்கிய தண்ணி தான் பாய்ச்சிருக்காங்க. ட்ரிப் லைனும் போட்டிருக்காங்க ஒரு இடத்துல. அது பராமரிப்பு இல்லாமல், பாதுகாக்காமல், சேல்ஸுனாலே யாரும் அதை பராமரிக்கிறது இல்லை. தென்னையெல்லாம் கொஞ்சம் பெரிய தென்னையெல்லாம் கொஞ்சம் பாலை விட்டுருக்கு. இது எப்படி வரணும்னா சார், கொள்ளக்காடு வந்து ஒரு காட்டாத்து கரை ஓரமாக ரோடு வரும், தார் ரோடு. 1 கிலோமீட்டர் தார் ரோடு சார், ஒரு 250 மீட்ரு 300 மீட்ரு மண் ரோடு சார். அந்த 300 மீட்டருக்கு உட்பட்ட பாதையை கிராவல் அடித்து தர்றேன்ட்டுங்கிறாரு இந்த ஓனர். ஏன்னா மண் ரோடாக இருக்குங்கிறதுனால கிராவல் ரோடாக ஆக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரமா தேக்கு நிற்கிது, நாட்டு தேக்கு நிற்கிது, வேம்பு நிற்கி, தென்னை நிற்கி, மகாக்கனி நிற்கி, அப்புறம் ரெட் சாண்டல் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஒரு வேலி சுற்றி பார்த்திங்கன்னா நெல்லி வச்சுருக்காங்க, ஒரு 10-20 மரம் 30 மரம் இருக்கும். ஃப்ரெண்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மரம் புளிய மரம் வச்சுருக்காங்க. இடம் ஸ்கொயராக தான் சார் இருக்குது, மண் பாதையில் தான் வரணும். இந்த இடத்து கொள்ளக்காட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் சார். இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 3 கிலோமீட்டர். அதுலேருந்து திருச்சிட்டம்பலம் போகிற வழி, இந்த கொள்ளக்காட்டிலேருந்து திருச்சிட்டம்பலம் போகிற தார் ரோட்டில் வந்து கட் பண்ணால் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது சார். அதில் அந்த 1 கிலோமீட்டர் தார் ரோடு சார், 250 அடி 250 மீட்ரு 300 மீட்ருங்கிறது மண் ரோடு சார். அந்த மண் ரோடை அவங்க கிராவல் மண் ரோடாக மாற்றி தர்றாங்க சார். இந்த இடத்த பார்த்துங்க, ஒரே ஸ்கொயர் தான். இந்த இடத்துல மொத்தம் 29, தேவைப்பட்டால் அங்கிட்டு ஒரு 11 ஏக்கர் எடுத்துக்கலாம், ஒரு 40 ஏக்கர் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். வாய்ப்பு பராமரிப்பு இல்லாமல் தான், தென்னை சும்மா வரப்பு கரப்பு தான் வச்சுருக்காங்க. இங்கிட்டு தான் ஒரு சும்மா கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் தென்னை வச்சுருக்காங்க. அதுவும் குப்பாலை பொரியிற நேரம் பராமரிப்பு இல்லாமல் ஏதோ மழை நீரை வச்சு உயிர் உண்டாயிருக்கு சார். தஞ்சாவூர் மாவட்டம் சார் இது. பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தால் 15 கிலோமீட்ரு, கரம்புக்குடியிலேருந்து வந்தால் ஒரு 14 கிலோமீட்ரு, அந்த இடையாத்தி கொள்ளக்காட்டிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 கிலோமீட்ரு சார். இந்த பாதை அவங்கெல்லாம் அமைச்சிக்கிட்டது, இந்த இடத்துக்கு பொருள் எடுத்து செல்கிறதுக்கு போகிறதுக்கு. இது போருக்கு போகிற பாதை, ஒரு செட்டு இருக்குது. மொத்தம் 29 ஏக்கர் சார். அவங்க என்ன ஒரு ஏக்கர் கோட் பண்ணுறாங்கன்னா 14 லட்சரூபா ஃபைனல் பண்ணுறாங்க சார். நேரத்துக்கு தான் சார், விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள் சார். ஓகே, தேங்க்ஸ். பாருங்கள் பரமா தேக்கரை நினைக்கிது பாருங்கள். கொஞ்சம் விலையுள்ள மரங்கள் தான் வச்சுருக்காரு. ஓகே சார், தேங்க்ஸ்.